ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாங்க. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொங்கல் வ்ளாக் தான். இந்த 2024 வருஷத்தில் பொங்கல் பண்டிகை உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். தை 1ஆம் தேதி காலையில் கோலம் போட்டுட்ருந்தேன். கோலம் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கலர்லாம் போட வேண்டியிருந்தது. முதல் நாள் ஃபுல்லாக விரதம் அப்படி இப்படின்ட்டு எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே வேலைகள் ஜாஸ்தியாக இருந்ததுனால தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5:30 தான் எந்திரிச்சேன். அதனால் கோலம் போட்டுட்டு அப்புறமா தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். புது வீட்டில் வைக்கிற முதல் பொங்கல் அப்படிங்கிறனால அம்மா வீட்டிலேருந்து ஒரு சீர் வரும். அது அதாவது பொங்கல் சீர் தான். அது இந்த வருஷம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் இயர் தான் பொங்கல் சீர் வரும். அதனால் ஒரு சில ஊர்களில் என்னென்னா பொங்கல் சீர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வாசலில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே, பாட்டி இருந்துட்டு முதல்ல பொங்கல் வைக்கிற விநாயகருக்கு வச்சிரு பொங்கல் அப்படின்னாங்க. அதனால் வீட்டுக்கு பின்பக்கம் பாருங்கள், அங்கே தான் பொங்கல் வச்சிட்டு இருந்தேன். இது எப்படின்னா, பொங்கல் அப்படின்னாலே நிறைய வழிபாடு முறைகள் இருக்குது இல்லையா. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அவங்கவுங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது தான். அந்த நம்பிக்கையை ஒரு மனப்பூர்வமாக பண்ணோம் அப்படின்னாலே பொங்கல் பண்டிகை வந்து நிஜமாக சிறப்பாக அமையும். ஸோ உங்களுக்கும் இந்த பொங்கல் சூப்பராக போயிருக்கும் நம்புகிறேன். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டோம். இதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் அம்மா அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வரும்போதே காய்கறி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. பச்சை கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் ஊறுகாய், அப்புறம் எனக்கு பிடிச்ச மிக்சரு, முக்கியமாக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க தலையில் வைக்கிறதுக்கு. இங்கே நான் வந்து கேட்டப்போ பூ கிடைக்கல, சாமிக்கு மட்டும்தான் பூ கிடச்சிது. அதுக்கப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துட்டு. ஸோ வந்தவுடனே எல்லாருமே சேர்ந்து போய் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே பொங்கல் வச்சோம். அங்கே நம்ம முன்னாடி காமிச்சிருப்போம் இல்லையா, பாட்டிக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ட்டு. அந்த வீட்டில் சரி ஒரு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு பொங்கல் ஈவினிங் வச்சாச்சு. அங்கே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. கசின்ஸ் எல்லாருமே வந்து அங்கே ஜாயின் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளாக் எதுவுமே கரெக்டாக எடுக்க முடியல. ரொம்ப அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, டைம் போனதே தெரியல. நிறைய விஷயங்கள் நான் கேப்சர் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறம் எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. முடிஞ்ச உடனே வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு போனோம். முக்கியமாக அன்னைக்கு பொள்ளாச்சியில் பலூன் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் பலூன் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தப்போ நாங்கள் போகலை. இந்த டைமும் போக முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கசின்ஸ்லாம் வருங்காட்டி ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் போயிருந்தோம். அங்கே கான்சர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம சூப்பர் சிங்கர் பரத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்போது பாடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக முடிய போகிற டைமில் போனோம். டே டைமில் பலூன் அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் ரைடெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் சும்மா நைட்டு ஒரு எட்டி பார்த்துட்டு ஒரு 1/2 hour தான் அங்கே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் தோப்பில் போய் பொங்கல் வைக்க வேண்டியிருக்குது. அதுக்காக மத்தியானம் லஞ்சுக்கு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு குழம்பு தான். மேக்ஸிமம் அந்த பொங்கல் டைமில் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குழம்பு தான், பச்சை மொச்சை இருக்கு இல்லையா, அது வச்சு ஒரு குழம்பு. நிறைய பேர் அரசாணிக்காய், அதாவது பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது போட்டும் குழம்பு வைப்பாங்க. தட்டைப்பயிறு அந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. நாங்கள் வந்து அந்த பச்சை மொச்சையும் அது கூட அம்மா கொண்டு வந்து அந்த பச்சை கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதுவும் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கையோட அந்த ரவை கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா உப்புமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் ரெசிபீஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் பொரியலுக்கு சேனக்கிழங்கு பொரியல் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ மசாலா வறுத்து வச்சாச்சு. இதை அரைச்சி குழம்பு வச்சிட வேண்டிதான். ஃபைனலாக காமிக்கலான்னு நினச்சேன், அது எதுவுமே எடுக்கலை டைம் இல்லாததுனால. இந்த பச்சை கத்திரிக்காய் பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நிறைய கட் பண்ணி கொடுத்தாங்க. போடு குழம்புல எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் நான் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வதக்கிட்டு குழம்பு வச்சு அவ்வளோதான். லஞ்சும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இனி தோப்பில் போய் பொங்கல் வைக்கணும். நிறைய பேர் தோப்பு எங்கே இப்போ காமிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைமில் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ யாரும் கேட்குறதும் இல்லை, எல்லோரும் மறந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தோப்பே நானே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போகிறேன். ஏன்னா இடையில நம்ம புது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது, அது இதுன்ட்டு அதிலே வேலைகள் சரியாக போயிடுச்சு. நான் மட்டும்தான் வர முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க அடிக்கடி வந்துட்டு தான் இருந்தாங்க.
நீச்சல் அடிக்கிறவனே நேரமாகி வந்துட்டுமே குழு எடுக்கீங்க, அதனாலதான் துண்டு கொண்டு வராம ஐடியா வருது. இப்ப நீச்சல் அடிக்கணும்னு இப்ப ஐடியா வருதா நீச்சல் அடிக்கணும்னு? இங்க தண்ணி வளர்க்கும் தெரியாதே. ரொம்ப நாள் முன்னாடி இந்த தோப்பு விளாக் காமிச்சிருப்பேன். ரொம்ப நாள் முன்னாடிங்கிறத விட ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து இந்த கிணத்துல அப்பா நீச்சல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே ஞாபகத்தில் ஐயோ எதுவுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணாமல் வந்துட்டோமே நீச்சல் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதோட ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சரி நம்ம வேலையில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாட்டியும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க வந்து நம்ம தோப்பு பார்த்துக்கிற அக்கா தான். அம்மா ஏன் பொங்கல் வைக்கிறதுக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஒரு சில ரீசன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பொங்கல் சீர் கொடுக்க முடியாததுக்கும் அதான் காரணம். அதாவது அப்பாவுடைய அம்மா அவங்க வந்து தவறிட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு அம்மா அப்பாவும் எந்த ஒரு இதுவும் இதில் கலந்துக்க கூடாது. அதாவது சாமி கும்பிட்றது, பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் சொல்கிறேன். அப்புறம் அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. நான் அந்த விஷயங்களும் விலாகில் எதுவுமே ஷேர் பண்ணல. ஏன்னா அப்பாவே ஒரு டைம் கூட விலாகில் காமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு ரொம்ப இருந்தது. கடைசியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சா, அதனால் அவங்கள காமிக்கவே முடியல. இருந்தாலும் அம்மா அப்பாவும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஜஸ்ட் நீங்கள் சும்மானாலும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், சாமி கும்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. நான் அந்த பக்கம் பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது இங்கே எல்லோரும் ஆற்றுல, அது நம்ம ஓடை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம தோப்பு கீழே ஒரு ஓடை போயிட்டுருக்கோம். அங்கே தண்ணி விடலை, இருந்தாலும் கொஞ்சம் கசிஞ்சு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பிஏபி வாக்கிய தண்ணி நிப்பாட்டி தான் வச்சுருந்தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இந்த முளைச்ச தேங்காய் இருக்குது பாருங்கள், அந்த தேங்காயில் ஜஸ்ட் வந்து உள்ளே வெட்டி பார்க்கலாம் பூ இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வெட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தேங்காய் பூ இருந்துச்சு அதில், இது ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தேன். இங்கே இன்னொரு பிளானும் நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் காலையில் நேரமே வந்திருந்தோம் அப்படின்னா மத்தியானம் வெண்பொங்கல் வச்சு கொண்டு வந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதான். பட் பிளான் பண்ணது எங்கே அப்படியே நடக்குது, அதனால கொண்டு வந்த நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் சாதம். அதனால சாதம் அந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை ஆரம்பித்தோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு தோப்புக்கும் போக வேண்டியிருந்தது. இவங்க வந்து நம்ம தோப்பு பார்த்துக்கிற அண்ணா தான். அப்புறம் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பொங்கல் என்ன பொங்கல்னா அதாவது பட்டி மாரியம்மனுக்குன்னு வைக்கிற பொங்கல் தான், பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க. முக்கியமாக தோட்டம், ஆடு மாடு கோழி வச்சுருக்கவங்க, மோட்டார் ரூமுக்கு பொங்கல் வைப்பாங்க, அந்த மாதிரி ஸோ தோட்டத்தில் இருக்கவங்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொங்கல் தான் இந்த பொங்கல். அதனால் பட்டி பொங்கல் வச்சாச்சு. சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பொங்கல் பரிமாறி நானும் சாப்பிட்டேன். அந்த பொங்கல் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க நிஜமா. இவ்வளோ 2 நாள் வச்சதில் அன்னைக்கு தான் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடி உடையில நானும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்ம பிளாக்ஸ் முன்னாடியிருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம தோப்பு குற்றாலம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில், இப்போ கொஞ்சமாக தான் கசிஞ்சு போயிட்டு இருக்குது. ஏன்னா வாய்க்கா தண்ணி நிப்பாட்டிட்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இருக்கிற தண்ணியில் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கால் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனேன். ஈவினிங் அங்கேயே ஒரு 5-5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு தோப்பில் பொங்கல் வைக்க வேண்டியிருந்தது. அங்கே போகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, கல் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போனதும் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறனால. இந்த தோப்பு எந்த தோப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த யானை காட்டு பண்ணி இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தோப்பு தான். இப்போவும் வந்து யானை காட்டு பண்ணியெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கான சேஃப்டி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வர்றதில்ல, தோப்புக்குள்ளே வர்றதில்லை, மேக்ஸிமம் வர்றதில்லை. அங்கே வெண்பொங்கல் தான் வச்சோம். பொங்கல் வச்சதும் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து அந்த தோப்பில் தோப்பு பார்த்துக்கிறவங்க ஒரு 4-5 மாடு வச்சுருந்தாங்க. அந்த மாட்டுக்கும் பொங்கல் கொடுத்துட்டு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் எல்லாரோடைய வீட்லேயும் மேக்ஸிமம் விருந்து தான் இருந்திருக்கும், நான்வெஜ் விருந்து இருந்திருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்டு தான், சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே சரி வெளியில் போய்க்கலான்ட்டு இது வந்து தோப்பு கடை ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். இங்கே பொள்ளாச்சியில் தான் இருக்குது, ஆழியார் பக்கத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது.
ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கோம், ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், குடிசை கூடாரம்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செகண்ட் டைம் தான் வரும். அம்மாவும் அப்பாவும் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க, அந்த 2 மாதம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால நான்வெஜ் அவங்க ஆர்டர் பண்ணல. பன்னீர் பிரியாணி அப்பா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அம்மாவுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி. அப்புறம் நாங்கள் அஸ் யூஷுவல் ஒரு ஆளுக்கு வந்து பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. மித்துக்கு வந்து பிரியாணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் உட்காந்துருந்தான். ஆக்சுவலாக அவன் பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை தோசை ஆர்டர் பண்ணாலும் சரி எப்போவுமே அவனுக்கு லாஸ்ட்டாக தான் வரும், அது என்னன்னு தெரியல. எந்த ஹோட்டல் போனாலும் அவன் என்ன ஆர்டர் பண்ணுறானோ, சிம்பிளாக ஆர்டர் பண்ணால் கூட அவனுக்கு அது லாஸ்ட்டாக தான் வரும், அதனாலே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். சில நேரங்களில் நான் அவனுக்கு வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பேன், பட் இது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறனால ஆறி போயிருன்ட்டு நான் ஃபஸ்ட்டே சாப்பிட உட்காந்துட்டேன், அதை அவன் சாப்பிடவும் மாட்டான். அப்புறம் பிரதீக் வந்து ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தான், அப்புறம் ரொட்டி, நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் பிரியாணி நல்லா இருந்தது. இங்கே கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக இருந்தது, இது என்னோடய ஃபேவரட், நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நாங்கள் முக்கியமாக இந்த ஏரியா வர்றதுக்கு காரணம் இன்னொன்று, அம்மா மண்சட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அங்கலக்குறிச்சியில் மண்சட்டி வாங்கிட்டு அப்புறமா இந்த ஹோட்டல் வந்தோம். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, பசியோட எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான், எங்களோட பொங்கல் டேஸ் இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.